நம்ம வந்து தியரி பிளஸ் ப்ராப்ளம் செக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதனால தியரி கிளாஸ்ல எந்தெந்த இந்த மாதிரி என்னென்ன ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வந்து எந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ஆங்கிள் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றது, ஓகே, ஸோ அப்படிங்கிறது தான் இங்க வந்து என்ன லூப் ஹோல், அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்கிறது. ஓகே, இந்த இது வந்து இதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகாது, எல்லா இதுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்ப செட் வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ நெட்டு தான் கால்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நெட் வந்து டூ இயர்லி ட்வைஸ் கால்ஃபர் பண்றாங்க, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் வி கேன் கிவ் அன் ஐடியா, ஓகே, எந்த மாதிரியான ஐடியாவை நீங்க அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்க ஏற்கனவே பத்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க இதை எழுதலாம். ஏன்னா அங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க ரிசல்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் அதை வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சிஎஸ்ஐஆர்நெட்ல நம்ம யூஸ் பண்ண போறது. நீங்க பாக்குற ஆங்கிள் தான் அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். ஓகே, நீங்க இதை நீங்க நார்மலா இந்த ப்ராப்ளம் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிளாஸ்ல ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஸோ நீங்க சப்ஜெக்ட டீப்பா கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நீங்க மேபி மிஸ் பண்ணியிருந்துக்கலாம். அந்த ப்ரூஃபோட பியூட்டி தான் மேக்ஸ்லயே வெறும் இதா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்ப கேட்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ எல்லா தியர ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம அடிச்சிட முடியாது. இது வந்து டீப் ஆஃப் த ப்ரூஃப். ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் நுணுக்கமா கேட்கப்பட்ட கேள்வி அப்படி பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ வி கேன் என்ஜாய் த கிளாஸ், நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஓகே, வெரி என்தூசியாஸ்டிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம் ப்ராப்ளமை, அதுதான் வந்து மெயின். ஓகே, இந்த நாட் ஓன்லி த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இல்லைனாலும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்படிலாம் ரிசல்ட்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம டெஃபினேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம தியரம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நெட்டு குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. So, it is a very wonder thing. You can have a crush. Okay, I have qualified NET. Okay, எல்லாராலே பாசிபிள் தான். பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தியரி எல்லாருமே வந்து 90% 80% எடுத்து பாஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே செஞ்சுருப்போம், ஸ்கோர் பண்ணியிருப்போம். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். அதுதான் இங்கே வந்து, அதாவது அந்த ரொம்ப வந்து நார்மலா எலிமெண்டரி லெவல்ல பார்க்காம கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி பாக்குறது அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில் டிஸ்கஸ் வித் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ.